கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கப்போ வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் வந்துட்டிங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா நம்ம ஆரம்பிக்கலாமா ஜபத்தோட ஆரம்பிக்கலாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற நல்ல தகப்பனே இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடு ஸ்தோத்திரம் கத்தாவே கத்தாவே வேதாகமத்தில் பெண்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் கத்தாவே இந்த வாரம் நாங்கள் பார்க்க போகின்ற அந்த பெண்மணியிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள உதவி செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து அனைத்து காரியங்களையும் எங்களுக்கு லகுவாக மாற்றி அமைத்து கிருபை இருபத்தாறு ஆண்டவரே அனைத்தும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் எசப்பா ஜபம் மொழம் கிளம்பிதாவே ஆமேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நாயனூர் விதவை அதுக்குரிய வேத பகுதி வந்து லுக்கா லுக்கா எடுத்து வச்சுக்கோங்க ஏழாவது அதிகாரம் பதினொன்னுல பதினேழு மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார் அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள் அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான் அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள் ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார் இது வந்து ஆக்சுவலாக இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு விதவை அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மகன் தான் இருக்காங்க அந்த மகனும் வந்து இப்போ இறந்துட்டான் இதில் நடக்கிற அந்த அற்புத பத் அற்புதமும் அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவம் இப்போது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் அவங்க ஃபேமிலியில் வந்து அப்பாவும் இறந்துட்டாங்க அம்மாவும் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகோதர சகோதரிகள் மட்டும்தான் இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த சகோதர சகோதரிகள் வந்து அதுல திருமணம் மாணவர்கள் இப்போ நம்ம நிறைய பார்க்கலாம் திருமணம் பேரண்ட்ஸ் இல்லை அப்போ அந்த குடும்பத்துல பெரியவங்க இருப்பாங்கல்ல அப்படின்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க வந்து தனக்கு கீழே இருக்கிற எங்கர்ஸ அவங்கள விட வயதில் குறைந்த தங்க இருப்பாங்க தம்பி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள எந்த அளவுக்கு அவங்க வந்து அரவணைத்து அவங்கள ஆதரித்து செல்கின்றார்கள் அப்படி பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து முதல்ல இருக்கிறவங்க எல்லாம் மேரேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா அடுத்து அதுக்கடுத்து இருந்தவங்க அந்த கல்யாணம் பண்ண வேண்டிய அந்த வயதில் தான் பெற்றோர்கள் வந்து இறந்துடுறாங்க நோயின் காரணமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து எந்த அளவுக்கு அவங்க அவங்களோட எல்டர்ஸ் அவங்கள டேக் கேர் பண்ணுறாங்கன்னா அது வந்து மிகவும் ஒரு வேதனையான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அளவுக்கு அவங்கள கவனிக்க மாட்டாங்க பேருக்கு சமுதாயத்திற்கு பயந்து வந்து செய்வாங்க எல்லாத்தையும் இப்போ நம்ம செய்யலைன்னா மற்றவங்க என்ன கேட்பாங்க ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இருக்காதிங்க ஆனால் அந்த அவங்க அந்த மாதிரி விடுபட்டவங்க கைவிடப்பட்டவர்கள் என்ன தான் நம்மளுக்கு பணம் வசதி எல்லாமே இருந்தாலும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கோ நம்மக்கிட்ட பழகிறதுக்கோ ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்வதற்கோ நீதிமொழிகளில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம் ஒருவன் தனியாக இருக்கிறது வந்து கோவம் ரெண்டு பேருக்கு ஒத்து வரலன்னா தனியாக இருக்கலாம் ஆனால் தனியாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னே சொல்லியிருப்போம் வேதத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் வந்து க திருமண மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னாக்கா இப்போ ஒரு பெண்ணாக இருந்தாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க கணவன் சொல்கிற மாதிரி தான் நடக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வர தம்பியோ தங்கைகளோ அந்த அளவுக்கு அவங்க கவனிக்க மாட்டார்கள் அப்படின்னா அவங்களோட எண்ணம் ஃபுல்லாக வந்து அவங்களோ அவங்களோட முன்னேற்றத்தை விட அவங்களுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அவங்களுடைய எப்படி இருக்காங்க அந்த விசாரிக்கிறது அதெல்லாம் இருக்காது ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ள இந்த மெட்டீரியல் பிளஸ்ஸிங் மெட்டீரியல் பிளஸ்ஸிங்குன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது எவ்வளோ நகை இருக்குது இது ஆணாக இருந்தாக்கா எவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அதில் தான் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க அதே வந்து ஆணாக இருந்தால் அவங்க மனைவி சொல்கிற மாதிரி கேட்குறது அப்படின்னா இப்போ நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் கணவன் மனைவி ஒரு மகன் வந்து அந்த வீட்டில் ஆகியிருந்தால் அந்த மகன் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு தான் தேர் ஆர் கன்சேன்ட் அபவுட் தியர் பேரண்ட்ஸ் அண்ட் த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மற்ற செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதுதான் அந்த குடும்பத்துலேயும் நடக்குது ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்களோ ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க இல்லை அவங்க யாரும் வரக்கூடாது அவங்க யாரும் போகக்கூடாது அவங்கெல்லாம் வந்தால் நான் வந்து வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படியெல்லாம் தில் த்ரிட்டன் எனக்கு என்ன இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த குடும்பத்தை பார்த்திங்கன்னா அந்த ஒய்ஃப் வந்து இஸ் என்ன சொல்கிறது கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தரோடு டெய்லி ப்ரேயர் பண்ணுறாங்க பேசுகிறாங்க தே ஸ்பீக் இன் டங்ஸ் அப்போது உனக்கு மற்றவர்களை குறித்து ஒரு மனதில் ஒரு பாரம் இல்லைன்னா அப்போது நம்ம என்ன தான் ப்ரேயர் பண்ணாலும் நம்ம என்ன தான் மற்றவங்களுக்காக போய் எல்லா ஊழியங்கள் செய்தாலும் மற்றவர்களுக்காக போய் நம்ம நிறைய ப்ரேயர் சொல்லுவோம் நல்ல காரியங்கள் நிறைய செய்வோம் ஆனால் உன் கூட இருக்கிறவங்ககிட்ட உனக்கு அந்த கன்சர்ன் இல்லைன்னா எவ்வளோ அந்நிய பாஷையில் பேசுவாங்க எல்லா காரியங்களும் செய்வாங்க மத்தியில் கூறியிருக்குது அக்கிரமக்காரரே என்னை விட்டு என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்லியிருக்கார் கத்தர் அதனால் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் யாரும் வந்து உங்ககிட்ட பணம் கொடு இல்லை எனக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னலாம் கேட்க மாட்டாங்க ஏ கன்சர்ன் ஒரு கூட அவங்களோட பேசுகிறது பழகிறது அவங்களோட வாழறது அவங்களுக்கு என்ன தேவைன்னு அதை நான் பார்த்து செய்கிறது அது ரொம்ப நல்லது அப்போ நான் யோசிப்பேன் அந்த குடும்பத்தை பார்க்கும்பொழுது ஒருவேளை அவங்க அப்பா அம்மா இருந்திருந்தால் எப்படி விட்டுருக்க மாட்டாங்களோ ஆனால் அதே அவங்க குடும்பம்னா திஆர் கன்சர்ன்டு தான் பிள்ளைகள் தாம் குடும்பம் தன்னோட தனக்குரிய காரியங்கள் அதுக்கெல்லாம் நல்லா ஓடி செய்வாங்க அதே தன்னோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்னு வர்றப்போ அந்த பாரபட்சம் பார்க்குறாங்க இப்போ ஒரு மகளாக இருந்தால் கணவன் சொல்கிற மாதிரி கேட்குறாங்க அதே அந்த வீட்டில் ஒரு மகன் இருந்தாக்கா மனைவி சொல்கிற மாதிரி கேட்குறாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து கத்தருடைய செய்தியை கேட்குறோம்ல அப்போ கத்தர் நம்மளுக்கு இதுவாக சொல்லித்தராரு ஷுட் ஹாவ் தட் வேதத்தை பற்றி நன்றாக பகுத்தறிந்து அதன்படி நடக்கணும் இப்போ வந்து என் ஒய்ஃப் சொல்கிறாங்க செய்கிறேன்னாக்கா யூஆர் அக்கௌண்டபிள் அந்த கணவனிடத்தில் கத்தர் கணக்கு கேட்பார் இந்த மாதிரி ஒருத்தரை நான் அவங்க கிட்ட விட்டனே ஒரு தங்கச்சியோ இல்லை ஒரு தம்பியோ இல்லை யாரோ பெற்றோர்களோ நீ ஒய்ஃப் சொல்கிற மாதிரி எப்படி ஆதம் வந்து ஏவல் தான் அந்த கனி கொடுத்தான் அதை சாப்பிட்டு தான் வந்து நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காலத்தில் அப்படி தான் பண்ணுறாங்க கணவனை கேட்டால் இல்லை மனைவி ஒத்துக்கல வீட்டை விட்டு போயிடுறேன்றான் பசங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதே அந்த மகளுடைய மகளை கேட்டிங்கன்னா கணவனுக்கு பிடிக்கல ஆனால் அவங்க வச்சிருக்கிற எல்லா பொருளும் பிடிக்கும் ஆனால் அந்த பர்சனை மட்டும் பிடிக்காது இது வந்து கத்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க வணங்காக கழுத்துள்ளவர்கள்னு ஆகமத்தில் கொடுத்துருக்கு அந்த ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க ஏன்னா கத்தர் அவங்கள வந்து வழிநடத்திட்டு வந்தார் அந்த எல்லா வனாந்தரத்துலலாம் அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் அவங்க போட்டிருந்த துணி கூட பழசாகலையாம் அவ்வளோ கவனிச்ச அந்த கத்தரை அவங்க என்ன பண்ணாங்கன்னா மோசி மலை மேலே ஏறி அந்த பத்து கட்டளையை வாங்கிட்டு வரத்துக்குள்ளே மோசை வர தாமதிக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஜனங்கள் ஆரோன இடத்துல போய் எங்களுக்காக ஒரு தெய்வத்தை உண்டாக்குன்னு அப்போது எவ்வளோ ஒரு அறியாமை டிசொபீடியன்ஸு எவ்வளோ ஒரு கேவலம் அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறவங்க தான் இத்தனை வருஷம் வழி நடத்திட்டு வந்த அந்த தேவனை மறந்து அவங்க ஒரு சிலையை பண்ணி அதை வழிபடுறாங்க அந்த தெய்வம் தான் எங்களை வழி நடத்திட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க அப்போது கத்தர் வந்து அந்த ஜனங்கள் ஒருத்தர் கூட வந்து கத்தரு வாக்குதத்தம் பண்ணின அழிச்சிடுவாரு நன்றி இல்லை ஜனங்க கிட்ட இப்போ எல்லாருமே அப்படிதான் இருக்கும் நன்றி கிடையாது அன்பு கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பாரம் இல்லை பாசம் கிடையாது தான் குடும்பம் தான் தன்னோட மனைவி தன்னோட கணவன் தன்னோட பிள்ளைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா துடிக்கிறாங்க அதே மற்றவங்க அவங்க பேரண்ட்ஸோ இல்லை கூட பிறந்தவங்களோனாக்கா தே ஆர் நாட் கன்சர்ன்டு தே ஆர் நாட் ஈவன் ஒரிட் ஆல்சோ இந்த மாதிரி யாராவது இப்போ இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா மாறுங்க ஏன்னா நான் இன்னைக்கு இப்போ சொல்லப்போகிற சத்தியம் வந்து நாயினூர் விதவை விதவைகளில் வந்து கத்தர் வந்து அவ்வளவாக அவர் அறிந்து கொண்டார் அவங்களுடைய தேவைகளை சந்தித்தார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் தேசத்தில் நாயின் என்ற ஊர் வந்து மிக சிறிய ஊர் அந்த கிராமத்தில் சுனிம் என்ற ஒரு ஊர் இருந்தது அதுக்கு அருகில் தான் இந்த நாயின் இருந்தது இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா கலிலேயால் வரும் உங்களுக்கு ஒரு அப்போ வந்து இந்த நாயின்னா அந்த ஊர் அதனோட அர்த்தம் என்னென்னா அழகு அல்லது இனிய ப்ளசண்ட்டு இந்த ஊரில் இருந்தவங்க தான் வந்து இந்த ஊரில் மெயினாக இஸ்ரவேல் அந்த கோத்திரத்தில் பன்னெண்டு கோத்திரத்தில் இந்த ஊரில் அதிகமாக இருந்த ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இசக்கார் ஜனங்கள் இங்கே வந்து கணவனை இழந்த ஒரு கைம்பெண் இருந்தாங்க அவங்க பெயர் வந்து வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு மகன்தான் இருந்தாங்க அவங்களுக்கு வேறு பிள்ளைகள் கிடையாது அப்போது வந்து அந்த தாயின் எல்லாமே வந்து அந்த பையனை வந்து தான் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த வாலிப வயதில் அவன் வந்து வாழ வேண்டிய வயது ஆனால் அவன் விட்டான் அப்போ வந்து அப் அவன் மறித்து போய்விட்ட உடனே அந்த தாய் எவ்வளவு துடிச்சிருப்பாங்கல்ல ஏன்னா தனக்கான இருந்த ஒரே ஆள் வந்து அந்த வாலிப பையன் மட்டும்தான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த நிலைமையில தான் இருக்கீங்க யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க அவங்க மறித்து விடுவார்கள் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறது எங்க போறது யார்கிட்ட என்ன கேட்கறது அந்த தவிப்பு அந்த என்னன்னாக்கா அந்த மனசுல வந்து அவ்வளோ பாரம் அந்த வியாகுலம் அந்த கஷ்டம் இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு வழி கத்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஏன்னா நீங்கள் வந்து மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம்னு சொல்லியிருக்கு அதனால் நீங்கள் வந்து கத்திர நம்புங்க அவர் உங்களுக்கான ஒரு வழியை கண்டிப்பாக ஆயத்தப்படுத்தி காட்டுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த தாயை வந்து ஆறுதல் படுத்தவே முடியாது ஏன்னா இப்போ தன் தனக்கான ஒரே ஒரு ஆறுதல் ஒரே ஒரு வழின்றது மகன் மட்டும்தான் இருந்தான் இப்போ அவனும் போய் போய்விட்டான் அப்போ அவங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வாலிபன்னாக இருந்தான் அவன் வாழ வேண்டிய ஒரு வயது ஆனால் அந்த இது அந்த தருணத்தில் அவன் மறித்து விட்டான் அப்போது அவங்களுக்குன்னு ஆதரவு யாருமே கிடையாது அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க அந்த வேதனையோட வெளிப்பாடு தான் அவங்க அழுந்துட்ருக்காங்க அப்போ வந்து அவ்வூர் வழியாக யார் வர்றாருன்னா ஒரு பக்கம் வந்து இந்த சாவு ஐ மீன் அந்த மகன் மறித்து விட்டான் அவனை அடக்கம் பண்ணுவதற்காக எடுத்து செல்கின்ற ஒரு ஊர்வலம் போயிட்டுருக்கு அவங்களுக்கு எதிராக யார் வந்து கொண்டு இருக்குன்னா கத்ராகி ஏசு கிறிஸ்து அந்த ஊர் வழியாக வந்து கொண்டிருக்கிறார் அப்போதான் அவங்க அழறத பார்த்த உடனே அவரும் வந்து துக்கம் அடைந்து அழாதே என்று சொல்லுவாங்க பாடையை தொட்டு அவர் என்ன சொல்வாருன்னா வாலிபனே எழுந்துரு அப்படின்னு சொல்வாரு உடனே மறித்தவன் வந்து எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் அவனை வந்து தன்னுடைய அவனுடைய தாயின் இடத்தில் ஒப்படைத்தார் அப்போ யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல இப்ப கூட நம்மளுக்கு வீட்லையோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நம்ம நேசிக்கிறவங்க யாராவது மறித்து போனாக்கா நம்ம அப்படி யோசிக்கிற காலங்கள் உண்டு இல்லை நான்லாம் கூட அப்படி யோசித்திருக்கேன் ஐயோ இவங்க இப்போ கத்துற அவங்களுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் கூட நான் யோசித்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி அந்த உயிர் வந்தவுடனே அந்த தாய் எவ்வளோ மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்கல்ல ஏன்னா அவங்க விதவை வேற அப்போ சமூகத்தால் எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அந்த மகன்தான் அவனும் இறந்து போனால் நான் கத்தராக ஏசு கிறிஸ்து அதை பார்த்து அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்கிறாரு அதுக்கப்புறமா வந்து யோவான் பதினொன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னாக்கா கத்தராகி இயேசு கிறிஸ்து தான் வந்து தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறாரு யாரெல்லாம் அவரை விசி விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து மறித்தாலும் பிழைப்பார்கள் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் ஸோ அப்போது நம்ம கத்தரை விசுவாரி விசுவாசிக்கும் பொழுது கத்தர் கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகளை சந்திப்பார் அதே மாதிரி கர்த்தர் வந்து நிறைய பேரோட வியாதியை வந்து குணமாக்கினார் இந்த லாஸரு பார்த்திங்கன்னாக்கா பிரத்தானியாவில் அவரை வந்து இறந்துட்டார் அவரை வந்து உயிரோடு எழுப்பினார் அதுக்கப்புறமா எவரிவனோட ஜபாலே தலைவன் அவளுடைய அவனுடைய மகள் மறித்து போனான் அப்போ வந்து இயேசுவை வர சொல்லி ஆள் அனுப்புவாங்க ஆனால் நாயனூர் விதவின் மகன் மறித்தது வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ஆளெல்லாம் அனுப்பலை மகன் இறந்துட்டான் ஊர்வலம் போயிட்டுருக்குது அதற்கு எதிராக வந்து கொண்டிருந்த இயேசுவும் அவருடைய அவர் கூட வந்த சீஷர்களும் இயேசு அவங்க அழகிறத பார்த்துட்டு அழாதே என்று சொல்லி அந்த மகனை உயிரோடு எழுப்புகிறார் அப்போது சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது ஒன்றில் கூறியிருக்கிறபடி உலகத்தில் எப்படி எல்லாரும் வேதனை படுகிறார்கள் அவர் வந்து நம்மை ஆராய்ந்து அறிகிறவர் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு எட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்முடைய கண்ணீர் அவருடைய கணக்கில் இருக்கிறது சங்கீதம் முப்பத்தொம்போது ஒன்று வந்து நம்மை ஆராய்ந்து அறிகிறவர் சங்கீதம் அம் ஐம்பத்தி ஆறு எட்டில் நம்முடைய கண்ணீர் அவருடைய கணக்கில் இருக்கிறது அவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இசைக்கியான ஒரு ராஜா இருந்தார் அவர் வந்து இறக்கும் இறக்க போகிறாருன்ற அந்த செய்தி கேட்ட உடனே அவர் வந்து கர்த்தரிடத்தில் போய் மன்றாடுவார் அதற்காக அழுவார் அப்போ வந்து அவருக்கு பதினைந்து வருடங்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது ஏன்னா அவர் மனந்திருமனாரு தன்னுடைய தனக்காக வேண்டுதல் செய்தார் அந்த கண்ணீரை கண்டு வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கிற அவருக்கு கத்தராகி ஏசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார் ரெண்டு ராஜாக்கள் இருபதை இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதுக்கப்புறமா ஆகாரின் கண்ணீரை கண்டார் எப்படி ஆகார் வந்து அந்த வனாந்தரத்தில் குழந்தையோடு கஷ்டப்படும் பொழுது ஆகாருடைய கண்ணீரை கண்டு அவருக்கு வந்து அந்த பிள்ளைக்கு தண்ணீர் கொடுத்தார் ஆதி அகமம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதினாறு பத்தொன்பது வசனங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா இந்த விதவையினோட கண்ணீரை கண்டார் அவர் அற்புதம் செய்தார் அந்த நாயினுடைய நாயின் ஊருடைய விதவை வந்து அவங்க அழுத அழுததை பார்த்துட்டு கத்தர் வந்து மனம் உருகினார் உடனே அவர் வந்து அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார் அதே போல் இப்போது கத்தர் அந்த ஊருக்கு வர்றாருன்னா அது ஒரு தற்செயலாக நடந்த சம்பவம் கிடையாது அந்த விதவைக்கு வந்து யாருமே இல்லைன்றது கத்திராகி ஏசு கிறிஸ்துவ நன்கு அறிந்தவர் அவர் அனாதியாக இருக்கிறாங்க அங்கே போனால் நம்ம அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யணும் அவளுடைய துக்கத்தை வந்து சந்தோஷமாக மாற்றினார் அதுக்கப்புறமா வந்து அந்த அவருக்கு வந்து அந்த உள்ளம் வந்து பரிதபித்தது இந்த உள்ளம்தான் நான் என்ன இங்கே சொல்ல வரேன்னாக்கா இப்போது க கர்த்தருடைய குணாதிசயங்களை எப்போ நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னாக்கா நம்ம வந்து எப்போ வந்து அவர் சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் அவருடைய சத்தியத்தை கடைபிடிக்கிறோமோ அப்போ வந்து கர்த்தர் நம்மளே ஆசிர்வதிப்பார் அவருடைய குணங்களை பெற்றுக்கொள்ளும் அப்படி குணங்கள் நம்ம தான் ஒருத்தரை பார்த்தா நம்மளுக்கு அந்த கன்சர்ன் இருக்கும் அவங்க ஒருத்தரை பார்த்தா அந்த பரிதபிப்பு இருக்கும் ஒருத்தரை பார்த்தா நம்மளுக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணுன்னுற மனசு தோணும் அது எப்போல்லாம் ஆல் ஆஃப் இ சடன் வந்து யூ வில் நாட் கெட் எனி ஹேபிட்ஸ் எப்போ நம்ம கத்திரை நம்மளை நாமே அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்போ தான் அந்த நல்ல பண்புகள் நம்மளுடைய மனதில் தோன்றும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்த்தர் வந்து இரக்கம் மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுத கிருபையும் உள்ளவர் சங்கீதம் நூற்றி மூணு எட்டில் சொல்லியிருக்கிறபடி அவர் வந்து விதவையை பார்த்து மனதுருகினார் முதல் வார்த்தையாக என்ன சொன்னார் பார்த்த உடனே அழாதே என்று கூறினார் அவர் வந்து பாடையை தொட்டார் இந்த காலத்தில் யாராவது பாடையை தொடுவோமா ஒரு இறந்தவர்கள் மறித்தவர்களுடைய ஊர்வலத்தில் நம்ம போய் அதை தொடுவோமா அப்படியே தொட்டாலும் போய் உடனே குளிப்போம் அதுக்காக நிறைய சடங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் செய்வாங்க ஆனால் கத்தர் அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை அதை பற்றி எதுவும் தீட்டாவும் நினைக்கல போய் அந்த பாடையை தொட்டார் அவர் தொட்ட உடனே அவர் என்ன பண்ணார் எழுந்துரு வாலிபனே எழுந்துரு என்று கூறினார் அந்த வாலிபன் எழுந்தான் தன் தாயினிடத்தில் ஒப்படைத்தாள் அப் இந்த இடத்துல வந்து அந்த தாயோட ரியாக்ஷனை பற்றி அவ்வளோவா இருந்திருக்காது வேதத்தில் ஆனால் நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அந்த தாய் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல அந்த துக்கம்லாம் எப்படி ஒரு ஆனந்த கழிப்பாக மாறினது அவங்க உடனே கத்தருக்கு நன்றி சொல் செலுத்தியிருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது தேவனை கண்டிப்பாக துதித்திருப்பார்கள் அதுக்கப்புறமா வந்து ஒருவேளை அவங்க இப்படி செஞ்சிருக்கலாம் தன்னுடைய மகனை இயேசுவிடமே கூட ஒப்படைத்திருக்கலாம் அவருடைய அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்வதற்காக கூட அவர் அவங்க கொடுத்துருக்கலாம் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த மாதிரி ஒரு மன நிலைமை வந்து நம்மளுக்கு வந்துடும் இப்போ கர்த்தர் நம்மளுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறாரு இப்போ நம்மளுக்கு ஒரு குழந்த இருக்கு அந்த குழந்தை திடீர்னு மறித்து போகுதுன்னு வச்சுங்களேன் உடனே என்ன பண்ணோம் இப்படி நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க ஏசப்பா அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தினா நான் உமக்காக அந்த குழந்தையை அர்ப்பணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரி கூட ஏதாவது அவங்க நினச்சிருக்கலாம் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா சரி அப்படி கொடுத்துட்டா அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதே போதும் அதேன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மக்காக ஊழியம் செய்யட்டும் அப்படின்னு கூட விட்டுருக்கலாம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஏசுக்கு வந்து அவர் மகா தீர்க்கதரிசியானவர் அவர் வந்து ஜனங்களை சந்தித்தார் அவர் எந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ கலிலேயாவில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக எங்கும் சுற்றி திருந்து நிறைய அற்புதங்களை செய்தார் நிறைய பிரசங்கம் பண்ணினார் ஓமைகள் மூலமாக மக்களுக்கு உரைத்தார் அதுக்கப்புறம் பரலோக ராஜ்யத்தை பற்றி கூறினார் ஸோ கத்தர் வந்து ஒரு மனிதனாக கத்தராக இயேசு கிறிஸ்தும் ஒரு மனிதனாக அவங்களோட போய் ஒன்றாக இருந்தார் அதுதான் ஒரு தெய்வத்தோட குணம் ஸோ அவர் வந்து தெய்வத்தன்மையும் மனிதத்தன்மையும் நிறைந்தவராக காணப்பட்டார் அதனால தான் மனிதன் படுகின்ற கஷ்டத்துக்கு துயரத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு அற்புதத்தையும் ஒரு ஆலோசனையும் தந்தார் ஸோ இந்த மாதிரி கத்தரை யாராவது அறிந்து அறியாமல் இருந்தீங்கன்னா இப்போ தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா இவர் ஒருவர் மாத்திரம்தான் நம்மளுடைய கஷ்டங்களையோ நம்மளுடைய துயரத்தையோ நம்மளுடைய வியாகுலத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து நம் ஆண்டவர் வந்து அவரோட குணாதிசயங்களில் பார்த்திங்கன்னா உபாகமும் பத்து பதினெட்டில் கூறி இருக்கிறது போல் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் இவங்க மேலே வந்து ரொம்ப கரிசனையாக இருக்கிறார் அன்பு செய்கிறவராக இருக்கிறார் அதுக்கப்புறமா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்பது அவர் வந்து விதவைகளை ஆதரிக்கிறவர் அவர் இரக்கம் உள்ளவர்கள் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் மத்தியு ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அதுக்கப்புறமா அவர் வந்து அனாதைகள் ஏழைகள் விதவைகள் முதியோர் கஷ்டப்படுவோர் வியாத்தியஸ்தர் உடல் ஊனமுற்றோர் மரண தருவாயில் இருப்போர் இவங்க மேலேயும் அவர் வந்து கரிசனை உள்ளவராக இருந்தார் இரக்கம் காட்டினார் தன்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் அவர் செஞ்சார் அதுக்கப்புறமா வந்து விட விதவைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து அவர் உதவி செய்வது தான் மாசில்லாத சுத்தமான பக்தி என்று யாக்கோபு ஒன்று இருபத்தி ஏழில் கூறுகிறது அதுக்கப்புறமா வந்து அந்த அம்மா வந்து தன்னுடைய மகனோட உயிருக்காக இயேசுவை போய் கேட்கவே இல்லை இப்போ மற்ற மிராக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரிடத்தில் சென்றார்கள் ஆனால் அந்த நாயின் விதவை பார்த்திங்கன்னா அவங்க போய் கேட்கவே இல்லை ஆனால் கத்தர் அவங்கள பார்த்துட்டு அவங்களோட நிலைமை சூழ்நிலையை பார்த்து அவங்களுக்கு வந்து அந்த மகனை வந்து உயிர்ப்பித்து தந்தார் அந்த விதவை வந்து அப்போ அவங்களுடைய விசுவாசம் அந்த இடத்துல இன்னும் அதிகரித்திருக்கும் ஏன்னா கத்தர் வந்து நம்மளுடைய சூழ் சூழ்நிலைகளை அறிந்தவர் இப்போது நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா அந்த கஷ்டத்தை நம்மளை தாங்கி கொள்ள முடியுமா நம்மளால் அதை வித்ஷான் பண்ண முடியுமா அதெல்லாம் அவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் அப்படியே எடுத்த உடனே அவர் வந்து எப்போவுமே நம்மளை வந்து எந்த ஒரு பாடின் மத்தியிலையும் நம்மளை வந்து அனுமதிக்கிறது கிடையாது இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு பாடுகள் ஒரு இழப்புகள் வருதுன்னா நம்மளால் அதை ஓவர் கம் பண்ண முடியுமா இல்லையான்றது கத்தராக ஏசு கிறிஸ்துக்கு தெரியும் ஆனால் நம்ம மனுஷீகத்தில் வந்து போராடுவோம் கஷ்டப்படுவோம் ஐயோ இனிமேல் என்ன செய்ய போகிறோம் இனிமேல் என்ன எப் ஒரு வழி தெரியாமல் அப்படியே உக்காந்துருப்போம் ஸோ ஹீ நோஸ் எவ்ரி திங் அண்ட் ஈ ஹேஸ் த பிளான் ஃபார் யூ அதை வந்து விசுவாசிக்கணும் நம்ம அதுக்கப்புறம் ஒூற்றித்தேயு ஐந்து ஆறில் கூறியிருக்கிறது போல் சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவள் என்று அர்த்தம் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் நம்ம என்ன பண்ணணும் இந்த நாயினூர் விதவையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னாக்கா நம்ம வந்து நம்முடைய தேவைகள் நிறைய அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு எவ்வளவோ தேவை இருக்குது அதுவும் இந்த விதவை இவங்க வந்து விதவை வேற இவங்களுக்கு யாரும் கிடையாது இருந்த ஒரு மகனும் இறந்து விட்டான் அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த நாயனூர் விதவை கத்தரை விசுவாசித்திருப்பார்கள் கர்த்தர் அவங்க எதிர்க்க வரப்ப கத்தராக இயேசு கிறிஸ்து தன் மகனுக்காக ஏதாவது செய்வாங்க கண்டிப்பாக செய்வாருன்னு அவருடைய அவங்களுடைய உள்ளத்தில் நினைத்திருப்பாங்க அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை தான் அந்த மகனை உயிரோடு எழுப்பினது கத்தர் செய்த அற்புதங்கள் இதுவும் அது அந்த அற்புதத்தில் இதுவும் ஒன்று நம்ம என்ன பண்ணணும்னா சிற்றின்பங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம எப்படியெல்லாம் கூட வாழலான் இருக்கோம்ல ஆனால் நம்மளுக்கு வந்து விஷுட் ஹாவ் சம் டிசிப்ளின் ஸோ சிற்றங்களுக்கு இடம் கொடுத்து பாவத்தில் நம்ம வாழ்ந்து அடிமையாய் இருப்பதற்கு எது எதற்கு சமாளம்னாக்கா மறித்து போன வாழ்விற்கு சமம் அதுக்கப்புறம் ஆத்மாவிலே செத்து போனாலும் சரீரத்திலே செத்து போனாலும் ஏசு வந்து நம்மளை தொடலனாக்கா நம்மளுக்கு ஜீவனே கிடையாது ஸோ இந்த ஏசு வந்து அந்த பாடையை போய் தொட்டார் அது எதை குறிக்கிறதுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பாவத்தில் விழுந்திருக்கிறப்போ நம்ம கத்தராகி ஏசு கிறிஸ்து நம்மளை வந்து தொட்டு நம்மளை வந்து அந்த பாவத்துலேருந்து விடுதலை கொடுத்தாலொழியே நம்மளை வந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவே முடியாது நம்ம என்ன பண்ணணும் வி ஹாவ் டு சரண்டர் அண்ட் வி ஹாவ் டு ஆஸ் காட் நம்ம பாவம் தான் வந்து கத்ராகி ஏசு கிறிஸ்துக்கும் நமக்கும் ஒரு தடுப்பு சுவராக அமைந்துள்ளது நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும் நம்மளை நாமளே அர்ப்பணிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் அதுக்கப்புறமா நம்ம செய்த தவறையெல்லாம் அவர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அவரோடு ஒப்புரவாகி அப்போ தான் அவர் நம்மளை நம்மக்கிட்ட வருவார் நம்மளோட உராடு உறவாடுவார் அது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை ஏன்னா இதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா தான் இது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயன்றது உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறமா வந்து யோவான் ஒன்று ஒன்பதில் கூறியிருக்கிறது போல் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவா உள்ளவராயிருக்கிறார் அதுக்கப்புறமா வந்து நம்ம பாவம்லாம் நம்மளை விட்டு நீங்கினதுக்கு பிரகாரம் பிற்பாடு நம்ம எப்படி இருப்போன்னா அவருடைய பிள்ளையாக மாறக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறுகின்றோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம பரிசுத்தமாக வாழ ஆரம்பிக்கிறோம் நமக்காக ஒரு ஜீவ கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது பரலோகத்திற்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த நித்திய ஜீவனை அடைகிறோம் அந்த சிற்றின்பங்கள்லேருந்து நம்ம வழிவிட்டு விலகி வாழாமல் அதிலே தான் நான் இருப்பேன்னாக்கா நம்மளுடைய முடிவு வந்து மிகவும் பரிதாபமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் அந்த நித்திய ஆக்கினை இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேணுமா வேணாலில் நம்ம என்ன பண்ணணும் கத்திர இடத்துல நம்ம சின்ன சின்ன தவறு செஞ்சுருந்தா கூட இட்டு மன்னிப்பு கேட்டு மணம் திரும்பி அவரோடு சேர்ந்து வாழ ஆசைப்படணும் அதுதான் நல்லதும் கூட நம்மளுக்கு அதுக்கப்புறமா நாயனூர் ம அந்த விதவை மகன் வந்து உயிர் அவர் அந்த இறந்து போன அந்த உடலை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதே போல் நம்மிடத்தில் நம் சரீரத்தையும் செத்துப்போன அவயங்களையும் செத்துப்போன எண்ணங்களையும் பரிசுத்தமாக்கி தீய எண்ணங்களை நம்மளை வந்து மறுரூபமாக்கி ஒரு உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் நாட் ஓன்லி த பாடி நம்மளோட எண்ணங்களில் கூட அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த இடத்துல அந்த நம்முடைய பாவங்கள் செத்தாதான் அது நம்மளை விட்டு விலகுனா தான் நம்ம மறுரூபம் அடைந்து இயேசுவோடு ஒன்றாக வாழ முடியும் அதுக்கப்புறமா வந்து அவரோட பிள்ளைகளாக நாம் மாறி நித்திய ஜீவனை அடைய முடியும் அதுக்கப்புறமா அந்த நித்திய ஜீவன் வாழ்கின்ற அந்த ஆசிர்வாதத்தையும் நமக்கு தருவார் அதே மாதிரி தான் இந்த நாயனூர் விதவைக்கும் அவர் வந்து ஒரு அற்புதத்தை செய்தார் ஒரு ஆசிர்வாதத்தை தந்தார் அது எப்படி அவர் மேலே அவர் மனதுக்கமாக இருந்தார் பாரியா அதே மாதிரி தான் கத்தர் வந்து எளியோர் மீது மனதுருக்கமாக இருக்கிறார் ஸோ கத்தருடைய குணாதிசயங்கள்ல ஒன்று பார்த்தீங்கன்னா மனதுருக்கம் நீடிய பொறுமை சாந்தமா இருப்பாரு எல்லாருக்கிட்டேயும் அன்பா இருப்பாரு ஸோ அந்த மனதுருக்கம் நம்மளுக்கு தேவை இப்போ யாரோ ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எனக்கு என்னன்னு இருந்துடாதீங்க ஏன்னா கத்தர் வந்து எல்லாரையும் விசாரிக்கிறவர் எஸ்பெஷலி திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் வந்து விசாரிக்கிறவராக இருக்கிறார் நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்காக கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அது சம்டைம்ஸ் நம்ம அழுதெல்லாம் ஜபிப்போம்ல அப்போ நம்மளுடைய கண்ணீர் வந்து அவருடைய சன்னிதானத்தை போய் எட்டுகிறது அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு பதில் தருவார் ஸோ இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் அது மற்றவர்களுடைய பார்வைக்கு அது அற்பமாக கூட இருக்கலாம் ஆனால் அது உனக்கு அது பெரிய காரியமாக இருக்கலாம் ஸோ இப்போ வந்து ப்ரேயர் பண்ணலாம் ஸ்தோத்திரம் மாண்டவரே இங்கே ரெண்டு மூன்று பேர்கள் சேர்ந்து முதல் நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்து தரலாம் நல்ல தகப்பண்ணி இயசப்பா இந்த நேரத்தில் இந்த நாயனூர் விதவை பற்றி ஆண்டவரே அவர்கள் கேட்காமலேயே இசப்பா அவங்களுடைய நிலைமையை நீர் புரிந்து கொண்டு அவர்களுடைய சூழ்நிலையை நீர் அறிந்தவராக அந்த மகனை நீர் உயிரோடு எழுப்பினீர் ஆண்டவரே இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் எசப்பா எத்தனையோ வாய்ப்புகளை இழந்தவர்களாக இருக்கலாம் எத்தனையோ பேர் தன் மகனை மகளை இழந்தவர்களாக இருக்கலாம் எத்தனையோ பேர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எத்தனையோ பேர் நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இதிலெல்லாம் அவங்களுக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே அவர்கள் எல்லாவற்றையும் இந்த சிற்றின்பங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எல்லா விஷயங்களிலிருந்தும் அவர்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே அவர்கள் சத்தியத்தை உணர்ந்து அதன்படி நடக்க அவர்களை நீர் வழி நடத்தும் ஆண்டவரே அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை வழி நடத்தப் போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கத்தாவே அனைத்தும் நம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஆண்டவரே இயேசு மொழி ஜபம் கிளம்பிதாவே ஆமே